ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம மில்க்மேட் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை வச்சு என்ஜாய் பண்ணலாம். கடையில் வாங்குறதை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்பவே விலை கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச பிராண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாலை ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சிடலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை குறைச்சிட்டு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசி வரைக்கும் ஃப்ளேமை லோலேயே வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் போல் கண்டினியூஸாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் பால் வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு. இந்த ஓரங்களில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷத்தில் பால் நல்லாவே கம்மியாயிடுச்சு, நல்லா கொதிச்சிட்டும் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷத்தில் பால் நல்லா திக்காகியாச்சு. நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருக்குன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இந்த மில்க்மேட் வந்து 6 நல்லா திக்காகும். ஸோ நல்லா ஆறுனதும் இது ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு வச்சு 6 மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் உங்கள் ரெசிபீஸில் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த மில்க்மேட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.